காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்குவங்க மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கரக்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர், மேற்குவங்க மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் அங்கெல்லாம் வளர்ச்சியின் வேகம் அதிகமாக உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் அஸ்ஸாம் மாநிலம் சப்வாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காக்க பிஜேபி உறுதிபூண்டுள்ளது என்றார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ளார். புதுச்சேரி பிஜேபி கட்சி தலைமை அலுவலகத்தில் இணை பொறுப்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் புதுச்சேரி பிஜேபி பொதுச்செயலாளர் எம்பலம் செல்வம் ஆகியோர் கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்த அறிக்கையை வெளியிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வரும் 30ஆம் தேதி மாலை AFT திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்வதாக தெரிவித்தனர். வரும் 24ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாக அவர்கள் கூறினர்.